ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தனாமணிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு முருங்கைக்காய் வெங்காயம் போட்டு பொடி போட்ட சாம்பார் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், முருங்கைக்காய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் கொஞ்சம், கடுகு, அப்புறம் வெந்தயம், கொஞ்சோண்டு வெந்தயம், சீரகம், ஒரு வர மிளகாய், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வெல்லம், அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் சாம்பார் தூள், அப்புறம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பெருங்காயம், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போது முதல்ல வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு அதை போட்டுடலாம். கடுகு வெடிக்குது. கடுகு வெடித்ததும் சீரகமும் வெந்தயம் வர மிளகாயும் அதில் போட்டுடலாம். இப்போ கடுகு வெடிக்குது. இதில் வந்து வெந்தயம் வெந்தயம் சீரகம் வரமிளகாய் போட்டுட்டோம்ல. இப்போ வந்து முதல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவாங்க. கொஞ்சமாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சமாக வதங்கியாச்சு. அதில் வந்து முருங்கைக்காய் போட்டுடலாம். முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டாச்சு. இப்போ புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த சாம்பார் தேவையான அளவு உப்பு அதில் போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதில் போட்டுடலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுடலாம். காரம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. இது வந்து நல்லா புளி தண்ணியில் வெங்காயமும் முருங்கைக்காயும் நல்லா வேகணும். நம்ம வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். முருங்கைக்காய் வெங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் வெங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்த இந்த துவரம்பருப்பு அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வெல்லத்தை அது போட்டுடலாம். வெல்லம் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறேன். நீங்கள் பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம். ஆனால் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இப்போ நல்லா கொதிச்சு கெட்டி ஆயிடுச்சு சாம்பார். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்தில் மாத்திடலாம். இப்போ சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பொடி போட்ட சாம்பார். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சிருந்ததை அதில் போட்டுடலாம். இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.